உலகெங்கும் பரந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே திருமணம் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக செயல்பாடாக இருக்கின்றது. நம்முடைய நவநாகரிகமான வாழ்க்கையில் திருமணத்தை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்து பல்வேறு செயல்பாடுகளை இணைத்து கொண்டு திருமண நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த திருமண நிகழ்வுகளை முழுமையாக செய்ய முடியாத பொருள் பலமற்றவர்கள் இந்த திருமண நடைமுறைகளை ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு வினாவை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால், வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வசதியை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக திருமணத்தை சிறப்பாக செய்கிறோம் என்று கூறி அந்த திருமணத்தை மிக செல்வாக்கு நிலையிலே பல்வேறு செயல்பாடுகளோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலேதான் இத்தகைய நடைமுறைகள் எல்லாம் எவ்வாறு எங்களுக்கு கையளிக்கப்பட்டன என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த வகையிலே பெரிய புராணத்திலே ஏதாவது பதிவு இருக்கிறதா என்று தேடுகின்ற போது திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலே திருமணம் பற்றிய செய்திகள் விளக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகால வரையிலும் நாங்கள் பார்த்த சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு 3 வயதிலிருந்து இன்று அவர் 16 வயது நிலையிலே வளர்ச்சி அடைந்துவிட்டார். அவருடைய தந்தையார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார். 16 வயது வரை என்று சொன்னால் அந்த காலத்திலே திருமணம் கொஞ்சம் பிந்திவிட்டதென்றுதான் கருத்து. எங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது, சிலப்பதிகாரத்திலே கோவலன் திருமணம் செய்தபோது அவனுக்கு வயசு 16, அவனுடைய மனைவியான கண்ணகிக்கு வயது 12. எனவே அந்த காலகட்டத்தினுடைய அந்த மரபான வயது நிலை சம்பந்தருடைய காலத்திலும் தொடர்ச்சியாக இருந்திருக்கின்றது. இன்னும் அந்தன குலத்திலே அவர் பிறந்திருப்பதனால் 16 வயதிலே அவருக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று தந்தையார் நினைத்ததில் வியப்பில்லை. அந்த வகையிலே வைதீக சடங்குகள் நிறைந்த அந்தன குலத்து திருமண நிலையிலே தன்னுடைய மகனுக்கு அவர் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார். நம்பியாண்டார் நம்பியினுடைய மகள் அந்த மகளை தன்னுடைய மகனுக்கு மனைவியாக தகுதி பெற்றவள் என்று அவர் எண்ணி திருமணம் பேசி திருமணமும் முற்றாகிவிட்டது. அதாவது இந்த திருமண நடைமுறையிலே இந்த மகள் பேசல் என்பது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. 2 குடும்பத்தவர்களும் தங்களுடைய ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் திருமணத்தை செய்கின்ற போது எப்படி அவர்களுக்குரியவரை தெரிந்தெடுப்பது என்று ஒரு கட்டம் இருக்கின்றது. அவரவர் தங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது வேறு அது தொடர்பான செயல்பாடுகளோடு இருப்பவர்களை அணுகி இணையாகக்கூடிய துணையை தேடுவார்கள். அந்த வகையிலே இந்த திருநல்லூரிலே வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய மகளை சம்பந்தருக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று அவள்தான் அவருக்கு தகுதியான மனைவி என்றும் சம்பந்தருடைய தந்தையார் நினைக்கின்றார். சிவபாத விருதியருடைய எண்ணம் அது. 16 வயதாகிவிட்டது மகனுக்கு, இனிமேலும் அவருடைய திருமணத்தை நாங்கள் ஃபிட் போடக்கூடாது. அந்த வகையிலே மகட் பேசி சென்று என்னுடைய குலக்கொழுந்தை யாம் உய்யத் தருகின்றோம் என்று சொல்லி இந்த நம்பியாண்டார் நம்பி சொல்லுகின்றார். சம்பந்தருக்கு மனைவியாக இவளை திருமணம் செய்து கொடுப்பதன் மூலம் நாம் சிறந்த பேற்றை பெற இருக்கின்றோம். இது நம்பியாண்டார் நம்பியினுடைய பெரு விருப்பம். சோபாத விருதியர் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்த கட்டத்திலே என்னுடைய மகளுக்கு அவர் மணமகனாக வர வேண்டும் என்று நினைத்ததை விட சம்பந்தர் அவளை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் எங்களுடைய குலம் உய்ய இருக்கின்றது என்று அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த வகையிலே 2 பேரும்
ஒற்றுமையாக, அதாவது ஒருவருக்கொருவர் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மணமகள் பகுதியும் மணமகள் பகுதியும் ரெண்டு பேரும் இணைந்து இந்த திருமணத்தை நடத்த தீர்மானிக்கின்றார். அந்த இடத்திலே தான் சர்க்குலார் ஒரு அரிய பதிவை செய்திருக்கின்றார். அதாவது இதை பண்பாட்டு பதிவு என்று கூட நாங்கள் சொல்லலாம். உலகத்திலே வாழுகின்ற அத்தனை பேரும் ஆணும் பெண்ணுமாக இணைந்து திருமணம் செய்து குடும்பமாக வாழ்வு நடத்தி குழந்தைகளை பெற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டிய ஒரு பேரை பெற்றிருக்கின்றார். அந்த வகையிலே சர்க்குலாருடைய எண்ணமானது திருஞான சம்பந்தனுடைய திருமண பதிவு பற்றிய செய்திகளை விரிவாக பதிவு செய்வதன் மூலம் காலம் காலமாக இந்த நிகழ்வு தங்கு தடையின்றி எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் நடந்தேறும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்கின்றது. அதனாலே திருமண நடைமுறைகளை மிக அழகாக விரிவாக பதிவு செய்திருக்கின்றார். முதலிலே திருமண ஓலை, மணநாள் குறித்து திருமண ஓலை அனுப்பப்படுகின்றது. இரண்டு பகுதியினரும் திருமணம் செய்வதற்கு மன ஒற்றுமையாக ஒரு நாளை தெரிவு செய்து அந்த நாளிலே திருமணம் நடத்த நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் என்ற செய்தியை மன ஓலையாக்கி அனுப்புகின்ற ஒரு வழக்கம் இது இன்று வரைக்கும் இருக்கின்றது. அதாவது அழைப்பிதழாக, திருமண அழைப்பிதழ் என்று சொல்கின்றோம். அன்றைக்கு அதை ஓலை என்று சொன்னால், ஏன் ஓலை என்று சொன்னால், அந்த காலத்திலே திருமண செய்தி ஓலையிலே தான் வரைந்து அனுப்பப்பட்டது. இன்னாருக்கும் இன்னாருக்கும் இன்ன நாளிலே இன்ன இடத்திலே திருமணம் நடைபெற இருக்கின்றது என்ற செய்தி ஓலையில் எழுதப்பட்டதினாலே அதை திருமண ஓலை என்று சொன்னார்கள். அந்த ஓலை அனுப்பிய பின்னர் முதலாவது நடைமுறையாக முளைப்பாளிகை விதைத்தல் என்கின்ற ஒரு நடைமுறையை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த முளைப்பாளிகை விதைத்தல் என்பது இன்றைக்கு நாங்கள் கன்னிக்கால் நாட்டல் என்கின்ற ஒரு நடைமுறையாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆழமான குழியை தோண்டி அந்த கிளை நடுவதற்கு முன்னர் நவதானியங்களை அதனுள்ளே போட்டு அந்த கிளையை நாட்டுகிறார்கள். அந்த நவதானியங்களை மீண்டும் கிளை நாட்டிய பின்னர் அந்த பாத்தியிலே பரவி விடுகின்றார்கள். அந்த நவதானியங்கள் முளைத்து எழுகின்ற பசுமையான தோற்றத்தை கொண்டு இவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இதை முளைப்பாளிகை என்று சொன்னேன். நவதானியங்கள் எல்லாம் முளைத்து அந்த இடத்திலே ஒரு பசுமையான தோற்றமாக இருக்கும். ஆனால் அன்றைக்கு இந்த நவதானியங்கள் எல்லாம் சின்ன சின்ன மட்குடங்களிலே போடப்பட்டு அந்த திருமண மண்டபத்திலே அழகாக வைக்கப்பட்டிருக்கும். நவதானியங்களையும் 9 குடங்களிலே தனியாக போட்டு அவருடைய முளைகள் விதைத்து அந்த முளைத்து எழுந்திருக்கின்ற அந்த ஒரு பசும் தளிரினுடைய தோற்றம், இது ஒரு வளமையான ஒரு அடிப்படையான வாழ்க்கையை இவர்கள் அடைய இருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக பேணப்பட்டது. அதே போல அடுத்து அந்த நகரத்தை அலங்கரித்தல், இங்கே பெரிய புராணத்திலே ஞானசம்பந்தருடைய திருமணம் வந்ததினாலே அந்த நகரம் முழுவதுமே அலங்காரம் செய்யப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டு மணமகன் வீட்டிலும் பெண்ணினுடைய வீட்டிலும் தான் இந்த கவின்கலைகள் கொண்ட அலங்காரம் நடக்க வேண்டும். ஆனால் அந்த திருமணம் மிகச்சிறப்பான திருமணமாக இருந்தபடினாலே அந்த நகரம் முழுவதுமே அலங்கரிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே திருமண மண்டபத்தை மிக அழகாக ஒரு பதிவு, எவ்வாறு ஒரு திருமண மண்டபம் அமைய வேண்டும், மணமகனும் மணமகளும் வீட்டிருக்கின்ற இந்த மணவறை என்று நாங்கள் என்று சொல்லுகின்ற அந்த இரண்டு பேரும் அமர்ந்திருக்கின்ற அந்த இடம், இரண்டு பேரும் மட்டும் அமர்ந்திருக்கின்ற இடமாக ஒரு அளவான முத்துக்களாலே அலங்கரிக்கப்பட்ட பந்தலிலே விதான கட்டி என்று மேற்கட்டிகள் போடப்பட்ட அந்த அழகான மண்டபத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சி. அடுத்தது இந்த மண்டபத்திலே கேட்கின்ற மங்கள ஓசை, இரண்டு விதமான ஓசை அவர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். ஒரு திருமண மண்டபத்திலே இரண்டு ஓசைகள் கேட்குமாம். ஒன்று வந்து மங்கள இசைக்கருவிகளுடைய ஓசை, அடுத்தது மறையவர்களுடைய ஓசை. இந்த திருமணத்தை நடத்துகின்ற மறையவர்கள் அதற்குரிய வேதங்களை ஒலிக்கின்ற அந்த ஓசையும், அதே நேரத்தில் இந்த திருமணத்திலே மங்கள வாத்தியங்களை ஒலிக்கின்ற மங்கள ஓசையும் இரண்டும் சேர்ந்து சந்தமிக்கின்ற போது இந்த வீட்டிலே வாழுகின்ற இந்த மணமகனும் மணமகளும் சிறப்பாக வளமாக வாழ்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் மங்கள ஓசை கேட்க வேண்டும் என்று சொல்கிறாள். மறையோசையை இன்னும் ஒன்று இன்றைக்கு அதுக்கு குறிப்பாக சொல்லல், அதாவது அவசகுனமாக ஏதாவது வார்த்தைகள் அல்லது ஏதாவது நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டு இந்த மங்கள ஓசை கேட்பதாக, அது அல்ல. மங்கள ஓசை என்பது எந்த காரியத்தை செய்கின்ற போதும்
அந்த ஓசை மங்களமாக இருக்க வேண்டும். எந்த விதமான அப ஓசைகளும் கேட்காமல் நல்ல ஓசைகள் கேட்கின்ற. அடுத்தது, இந்த மன வினைகளை அவர் வரிசைப்படுத்தி சொல்கின்ற என்ன என்ன செயல்பாடுகள் நடக்கும். இன்றைக்கு நாங்கள் அவற்றை பார்க்கின்ற போது இது முந்தி நடந்திருக்குமா என்கின்ற ஒரு ஐயத்தோடு பார்க்கின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக 800 ஆண்டுகளுக்கு முன்னர் இது நடந்தது என்பதை சேக்கலார் பதிவு செய்திருக்கின்றார். அவ்வாறு பதிவு செய்கின்ற போது முதலிலே காப்பு கட்டல் என்கின்ற நிகழ்ச்சி மணமகனுக்கும் மகளுக்கும் மணமகளுக்கும் இந்த நிகழ்வு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக காவலாக 2 பேருக்கும் காப்பு நாணை கட்டி விடுவார்கள். அடுத்தது, இந்த காப்பு நான் கட்டுவதற்கு அவர்கள் வருவதற்கு முன்னர் மாப்பிள்ளை எவ்வாறு ஊர்வலமாக வர வேண்டும். முத்து சிவிகையிலே மாப்பிள்ளை வருகிறாராம். பெண்ணினுடைய வீட்டிற்கும் ஆணினுடைய வீட்டிற்கும் இடையிலே இருக்கின்ற தூரத்தை கணித்து கொண்டு அந்த இடைவெளியிலே அவர் நடந்து வருகிறாரா என்று நாங்கள் நினைத்தால், இல்லை, அவரை முத்து சிவிகையிலே அழைத்து வருகிறார். சம்பந்தருக்கு ஏற்கனவே திருக்கோவில்களுக்கு இந்த திருப்பதியங்கள் பாடச் செல்கின்ற போது அவருக்கு முத்து சிவிகை கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த முத்து சிவிகை வேறு, அது அந்தனர்களினாலே இறைவனுடைய வேண்டுகோளின்படி கொடுக்கப்பட்ட முத்து சிவிகை. ஆனால் இங்கே அவருடைய திருமணத்திற்காக அமைக்கப்பட்ட அழகான முத்து சிவிகையிலே மாப்பிள்ளையாக அழகான மணமகனாக அவர் வருகின்றார். அவ்வாறு வருகின்ற போது அவரோடு சேர்ந்து இசைக்கருவியில் இணைந்து வருகின்றார். இன்றைக்கு திருமணத்திலே மாப்பிள்ளை அழைப்பு என்று ஒரு நிகழ்ச்சி அறிந்தலாகிவிட்டது. காரணம் என்னவென்றால், மண்டபங்களிலே திருமணம் நடப்பதினாலே மாப்பிள்ளை ஏதாவது வாகனத்திலே தன்னுடைய வீட்டிலிருந்து ஏறி வந்து இந்த மண்டபம் முன்னின்று வந்துதான் அவருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. எனவே அந்த முன்னிலிருந்து தான் இந்த மங்கள இசை கேட்கின்றது. முன்னர் அப்படி இல்லை, மணமகனுடைய வீட்டிலிருந்து அவர் நடந்து வருகிறாரோ அல்லது சிவிகையில் வந்தால் அந்த தூரத்து அவ்வளவுக்கும் மங்கள இசை ஒலித்து கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்திலே நிறைகுடங்களெல்லாம் வைத்து அந்த மணமகனை வாழ்த்துகின்ற ஒரு மரபு இருந்தது. அந்த இசைக்கருவிகள் அங்கே நின்று ஒலிக்கின்ற போது அந்தந்த வீட்டு வாசல்களிலே அவர்கள் வைக்கின்ற அந்த நிறைகுடங்கள், அது அவருக்கு மாலையிட்டு இந்த மணமகனுக்கு மணம் வீசுகின்ற மாலைகளையெல்லாம் விட்டு வாசநீர் தெளித்து சந்தன போட்டுட்டு அவரை வாழ்த்தி அவர்கள் அந்த மணமேடைக்கு அனுப்புகின்ற காட்சி, இது வரக்கூடிய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய நாட்டிலே நடைமுறையிலே இருந்தது, இன்றைக்கு அறிந்தலாக இருக்கின்றது. அதைவிட திருமணத்துக்கு வந்த கூட்டத்தை பற்றி அடுத்து சொல்லும். மணமான் வந்து விட்டார், மணமேடையிலே அமர்ந்து விட்டார். அங்கே யார் யார் வந்திருக்கிறார்கள்? இங்கே ஏற்கனவே சர்க்குலர் ஒரு பதிவு செய்திருக்கிறார், மண ஓலை எல்லாருக்கும் அனுப்பியாயிட்டு. அப்படி என்றால் வரக்கூடியவர்களுக்குத்தானே இங்கே அனுப்பியிருப்பார்கள். ஆனால் குறிப்பாக ஒரு செய்தி சேர்க்கலார் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றார். அது என்னவென்றால், இந்த திருமணத்திற்கு 3 விதமான கூட்டத்தினர் வந்திருக்கிறார்களாம். இது சேர்க்கலாருடைய ஒரு எண்ணத்திலே இந்த பதிவை செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு கருத்தாக இருந்திருக்கின்றது. முதலாவது, சைவ விரதம் பூண்டோர். இந்த திருமணத்துக்கு வருகின்றவருடைய கூட்டத்திலே முதல் வந்த கூட்டத்தினர்கள் சைவ விரதம் பூண்ட சைவ சமயத்தை சார்ந்தவர்கள்தான் அங்கே வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாண்டி நாட்டிற்கு சென்று சமண சமயத்தினுடைய செல்வாக்கை வெளியிழக்கச் செய்த சம்பந்தர் திருமணம் செய்கின்ற போது அங்கே ஏனைய மதத்தவர்கள் வரவில்லை என்கின்ற ஒரு மறைமுகமாக இந்த செய்தியை சேக்கலார் பதிவு செய்திருக்கிறார். எனவே சமணர்களுடைய செல்வாக்கு முற்றாக தமிழகத்திலிருந்து புறந்தள்ளப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு செய்தியை அவர் அங்கே பொதிந்து வைத்திருக்கின்றார். அதனாலே அந்த 3 கூட்டத்தவர்களே முதலாவது கூட்டத்தவர்களாக சைவ விரதம் பூண்டவர்களை காட்டுகின்றார். இரண்டாவது, நீடிய தவத்தோர். நீண்ட காலமாக தவம் செய்கின்ற தவசிகள் அங்கே வந்திருக்கிறார்களாம். இந்த மணமகனையும் மணமகளையும் வாழ்த்தி போவதற்காக நீண்ட காலமாக தங்களுக்கு எந்த விதமான இல்லற சுகமோ ஏனைய சுகங்களையும் வேண்டாமல் இறை அருளியை மட்டும் வேண்டி தவத்தை மேற்கொண்டிருக்கின்ற அந்த தவசிகள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்தது, தொண்டர் குலாம் வருகை தந்திருக்கிறதாம். இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அடியவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்தன பெருமகன் சிவபாத விருதையருடைய திருமகன் சம்பந்தனுடைய திருமணம். இதிலே சம்பந்தருடைய அடியவர்களும் இறைவனை வழிபடுகின்ற அடியவர்களுமாக தொண்டு செய்கின்ற ஒரு குலாம் என்று சொல்கிறார். அங்கே சைவ விரதம் பூண்டவர்கள் பக்கம், இந்த தவத்தவர்கள் ஒரு பக்கம், அவர்களை விட அடியவர்களுடைய தொகைதான் மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த 3 தரத்தினரும் வந்து கூடியிருக்கின்றால் இந்த மண்டபத்திலே இந்த திருமண காட்சியை கண்டு களிப்பதற்காக. அடுத்ததிலே மணமகனுடைய அலங்காரம் பற்றி 7 பாடல்களை விரிவாக சொல்கிறார்.
இன்றைக்கு மணமகனுக்கு அலங்காரம் செய்ய நினைப்பவர்கள் இந்த பாடல்கள் ஒரு முறை படித்து பார்க்க, ஒரு மணமகனுக்கு எப்படி அவனை அழகுள்ளவனாக ஆக்க வேண்டும் என்று காட்டுவது போல அது அமைந்திருக்கின்றது. அதாவது அவனுக்கென்று அடையாளமாக ஒரு மாலை கட்டாயம் அணியப்பட வேண்டும். இது திரு அடையாள மாலை. திருமணத்தன்று மட்டும் மணமகன் அணிகின்ற ஒரு மாலையாக அந்த மாலை அணிய வேண்டும். ஒரு நீண்ட மாலை. இவர்தான் அந்த கூட்டத்திலே வந்திருக்கிறவர்களே மணமகன் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த மாலை அணியப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது அவருடைய நெற்றியிலே நீறு பூசப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கும் திருமணத்துக்கு செல்கின்ற மணமகனுடைய நெற்றியிலே மூன்று கீராக திருநீறு பூச வேண்டும் என்கின்ற வழக்கம் கடைபிடிக்கப்படுகின்றது. அது ஒரு கவின் கலையாக கடைபிடிக்கப்படுகின்ற வழக்கம் அல்ல. இந்த திருமணத்திலே எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நிறைவு பெற்று நீண்ட காலம் வளமாக இவர் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்து. ஒரு அங்கே பாண்டியனுடைய உப்பு நோய்க்கு தீர்த்த மருந்தாக இருந்த அதே திருநீறு தான் இந்த வாழ்க்கை முழுவதும் இவருக்கு காப்பாக இருக்க வேண்டும் என்று அனுபவிக்கின்ற திருநீறு. அந்த வகையிலே வெண்ணீறு அணிந்திருக்க வேண்டும். இந்த கோலத்திலே மணமகனும் மணமகளும் வந்து அமர்ந்த பின்னர் தாரை வார்த்து கொடுத்தல் என்கின்ற அந்த நிகழ்வு நடக்கின்ற, அதாவது கன்னிகாதானம் செய்கின்ற மணமகனுடைய மணமகளுடைய கையை மணமகனுடைய கையிலே வைத்து மணமகனுடைய பெற்றோர்கள் இந்த பெண்ணை உன்னிடம் கையளிக்கிறோம் என்று சொல்லி அந்த தத்தம் செய்து கொடுத்தல் அல்லது கன்னிகாதானம் செய்து கொடுத்தல் என்ற வகையிலே மூன்று முறை அந்த தண்ணீரை பெற்றோர்கள் அவனுடைய கண்ணை கையிலே ஊற்றி அடைக்கலமாக அந்த பெண்ணை கொடுத்தல். அதன் பின்னர் தான் திருமாங்கல்யம் சாத்துதல். இந்த மணமகளுடைய கழுத்திலே மணமகன் திருமாங்கல்யத்தை சிங்கத்து மங்கள நான் என்று சொல்வார்கள். அது தன்னுடைய மனைவி என்பதற்கு அடையாளமாக அங்கே இந்த தாலி என்ற கருத்து, இந்த திருமாங்கல்யம் இன்றைக்கு வேறு விதமான ஒரு கருத்திலே பேசப்படுகின்றது. அதாவது பெண்ணுக்கு தாலி வேலி என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல அவளுக்கு ஒரு அடிமை சின்னம் என்று வாதம் செய்கின்றவள் இருக்கிறார். ஆனால் அங்கே திருமாங்கல்யம் என்று சொல்லுகின்ற போது இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற, இந்த வீட்டை மகிழ்விக்க, இந்த வீட்டை வளமாக்க வருகின்ற திருமகள் இவள்தான் என்பதை அடையாளப்படுத்துவது ஒன்று. மற்றது இவள் இன்னொருவனுடைய மனைவி என்பதை அடையாளப்படுத்துவது ஒன்று. தற்செயலாக அவள் வீதி வழியே செல்லுகின்ற போது அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டதா ஆகவில்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த திருமாங்கல்யம் களத்தில் இருக்க வேண்டும். திருமாங்கல்யம் களத்தில் இல்லாவிட்டால் யாரும் இவளை அடைய வேண்டும் என்று விரும்பலாம். ஆனால் அவளுடைய களத்திலே ஒரு திருமாங்கல்யத்தை பார்த்துவிட்டால் இவள் எனக்கு உரியவளாக நான் எண்ண முடியாதவள் என்கின்ற அந்த எண்ணம் தான் வர வேண்டும். அந்த வகையிலே இந்த திருமாங்கல்யம் சாத்தல். அடுத்ததாக எரிவலம் செய்கின்றாள். அதை அங்கே எரியோம்பி இந்த திருமணம் நடக்கின்ற போது அந்த எரிவலத்தை மும்முறை வலம் வந்து இந்த எரிவலம் செய்து, அந்த எரிவலம் செய்கின்ற போது இவர்கள் நடந்து போகின்ற, அதாவது ஒருவரோடு இணைந்து செல்கின்ற அந்த வாழ்க்கை பாதை. இனிமேல் நீண்ட காலமாக இருவரும் இணைந்து இந்த இல்லறம் என்கின்ற அறத்தை செய்வதற்காக இணைந்து செல்ல போகின்ற ஒரு பாதை அங்கே ஒரு குறுகலான ஒரு நடைமுறையின் மூலம் காட்டப்படுகின்றது. ஆண் முன்னே செல்ல, பெண் பின்னே செல்ல, இருவருடைய ஆடையும் முடிந்து விடுவார். ஆணினுடைய அந்த சால்வையினுடைய தலைப்பையும் பெண்ணினுடைய முந்தானையும் முடிந்து விடுவார். இப்போது இந்த சால்வை தலைப்பு இல்லை, அறுவர்கள் கரத்தை பிடித்து கொண்டு போகிறார். இந்த முடிச்சு என்பது எதுக்காக போடப்படுகின்றது சொன்னால் இரண்டு பேருடைய இந்த வலுவாத இறுக்கமான பிணைப்பு இந்த சுற்றி வருகின்ற அந்த நடைபாதையிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒருவர் எழுத்து கொண்டு போகலாம் இல்லை பின்னால் கொஞ்சம் நிற்கலாம் கூட போகாமல். ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஒத்திசைவாக ஒரு மனநிலையிலே இருவரும் நாமினி ஒன்றாக நடக்கப் போகிறோம் என்ற உணர்விலே நடந்து செல்லுகின்ற போது அந்த திருமணம் ஒரு முழுமையை அடைகின்றது. நாம் இருவரும் இந்த வாழ்க்கை பாதையிலே ஒன்றாக செல்ல இருக்கின்றோம். நம்முடைய பெற்றோர்கள் எங்களை இணைத்திருக்கிறார்கள். எங்களுடைய இணைப்பு எங்களுக்காக மட்டுமல்ல, நாங்கள் பெற்றெடுக்கப் போகின்ற எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கும் அடிப்படையாக அமைய இருக்கின்றது என்ற வகையிலே அந்த எரிவலம் செய்கின்ற போது மறையவர்கள் ஓதுகின்ற மந்திர ஒலிக்கு அப்பால் அந்த மணமகனுடைய மணமகளுடைய மனத்திலே ஏற்படுகின்ற ஒரு பக்குவம், இன்றிலிருந்து நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்தக்கூடாது, எங்களுடைய விருப்பு பொறுப்புகள் எல்லாமே ஒருவரோடு ஒருவர் இணைந்ததாக மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டியது திருமண பந்தம் என்று சொன்னார். முடிச்சு போடுறது ரெண்டு பேருக்கும் இடையே போடப்பட்ட இந்த முடிச்சு காலம் காலமாக அவிழ்க்க முடியாத இறுக்கமான முடிச்சாக இருக்க வேண்டும். அந்த முடிச்சை பார்த்த உடனேயே தெரிய வேணும் இந்த மாதிரி தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று ஏனியவர்கள் நினைக்கக்கூடிய வகையிலே அந்த முடிச்சு அமைய வேண்டும். அந்த வகையிலே இந்த நல்லூரிலே நடைபெற்ற அந்த திருமணம் பற்றி சம்பந்தர் பதிகம் பாடியிருக்கின்றார். அவ்வாறு திருமணம் நடந்து இந்த எரிவலம் செய்கின்ற போது ஒரு பெரிய ஒரு சோதி தோன்றுகிறதாம், ஒரு பெரு வெளிச்சம்.
அந்த வெளிச்சத்தின் பின்னே இந்த நடையிலே நடந்து கொண்டு சென்றவர்கள் எல்லோரும் அதை கண்டபோது சம்பந்தர் மனைவியோடு அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து செல்கிறார். உண்மையிலே எரிவலம் செய்கின்ற போது மணமனும் மணமகளும் மட்டும்தான் நடப்பார். ஆனால் இங்கே இன்னொரு வியப்பான நிகழ்வு நடக்கின்றது. இரண்டு பேரும் நடந்து சென்று அந்த வெளிச்சமான அந்த ஒளிப்பிளம்பை கண்டு அதற்கு பின்னே நடக்க தொடங்க அந்த திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரும் அவர்களுக்கு பின்னே நடந்து செல்கிறார். இது பெரிய புராணத்திலே நாங்கள் சற்று இப்படி ஒரு பதிவு எதற்காக சேர்க்கலார் செய்திருக்கிறார், இது உண்மையிலே நடந்திருக்குமா என்கின்ற ஒரு ஐயத்தை கூட வரவழைக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆனால் அந்த நடந்து சென்றவர்களை பற்றி அவர் கூறுகின்ற போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று அந்த பதிகத்தை சம்பந்தர் பாடியபடி சொல்கிறார். அதாவது அவருக்கு இறைவனை கண்ட அனுபவத்திற்கு அப்பால் அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமிழ் அந்த பதியத்தை பாடுகின்ற போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்னொரு விதமான காதல். இந்த திருமண பந்தத்திலே இணைந்து மனைவியோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த உலகியல் விருப்பத்திற்கு அப்பால் இன்னும் ஒரு காதல், இதுதான் பக்தி என்று சொன்னார், தெய்வீக காதல். இதனாலே அவர் கசிந்து மனம் உருகி போகிறார். அவருக்கு பின்னாலே அவர் இணைந்த அவரோடு இணைந்த மனைவியும் செல்கின்றார். அதற்கு பின்னாலே சென்றவர்களுடைய கூட்டத்தை மேளமும் சேர்க்கலார் பதிவு செய்கிறார். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பதிவு செய்திருக்கின்றார். அறுவகை சமயத்தில் அருந்தவர் அடியவரும், சைவ சமயத்தை மட்டும் சார்ந்தவர்கள் அல்ல, அறுவகை சமயத்தை சார்ந்த அடியவர்களும். இக்காலத்திலே வகுக்கப்பட்ட இந்த அறுவகை சமயம் என்று நாங்கள் இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தை சார்ந்த அறுவகை சமயத்தை கடைபிடிக்கின்றவர்களும் பின்னாலே செல்கிறார்கள். அவர்களுக்கு அப்பால் மறை கூறுகின்ற முனிவர்கள் போகிறார்களாம், வேதத்தை ஓதுகின்ற முனிவர்கள் அவர்களுக்கு பின்னாலே போகின்றார்கள். அவருக்கு பின்னே கும்பிட வந்த அத்தனை பேரும் செல்கிறார்கள். அந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் அல்ல, இந்த கோயிலை கும்பிட வந்த அத்தனை பேரும் செல்கிறார். அதனாலே வேறு வேறு திருவருளினாலே வீடு வேறு வந்தவர்கள் எல்லோரும் அங்கே போனார்கள். வேறு வேறு நல்வினை பயன்களின் காரணமாக முத்திவரன்று இருந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தாலென்று மூன்று கூட்டத்தினவராக வரையறை செய்த சேக்கலார் இப்போது முழுமையாக அவர்கள் யார் என்பதை விளக்கமாக விரிவாக சொல்லுகின்றார். அந்த வகையிலே ஈரில் பெருஞ்சோதியினுள் எல்லோரும் புக்ககின்றனர். இப்படி ஒருவருக்கு பின்னால் இது இப்போ எங்களுக்கு பார்க்கலாம் இந்த விடுப்பு பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தர் எழும்பி போக அவருக்கு பின்னால் இவர் ஏன் போகிறாருன்னு போகிறது, பின் அவருக்கு பின்னால் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நூறு பேர் திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் எல்லோரும் போயின்னு நாங்களும் போகணுன்னு போனால் எங்கே போனார்கள், ஈரில் பெருஞ்சோதியில் எல்லோரும் புக்கனர். அந்த காட்சி அளித்த அந்த பெரிய சோதி புலம்புக்குள்ளே எல்லோரும் போன பின்னர் காதலியை கைப்பற்றி வலம் வந்து தீதகற்ற ஞான சம்பந்தர் போனார். அவர் எல்லோரும் ஒருவருக்கு பின்னால் போனதன் பின்னர் இந்த காதலியை கைப்பற்றி கொண்டு அதாவது மணமகளாக தனக்கு வாய்த்து மனைவியாக இப்போது இருக்கின்ற அவள் மீது அன்பு கொண்டதனால அவளுடைய கையை பற்றி கொண்டு சம்பந்தர் பின்னாலே செல்கின்றார். அதனாலே திருஞான சம்பந்தர் புக்கார் என்று சொல்லி எல்லோரும் புகுந்த பின் இந்த புகுதல் என்ற சொல்லு ஒரு ஒரு பொருள் நிலையிலே நாங்கள் இப்போது கொஞ்சம் நுணுகி பார்க்க வேண்டும். புகுதல் என்று சொன்னால் உண்டுக்குள்ளே போகிறது, உள்ளுக்குள்ளே போகிறது, வெளியில் நிற்கிற ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே போகிறது தான் புகுதல். புகுவார் சம்ம அப்பறம் அழகாக பாடுகிறார், மாதர்புரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர்கள் புகுந்தேன். இந்த இறைவனை வழிபட்டு கொண்டு போகிறவர்கள் போகிற அந்த இடைவெளி நெருக்கத்துக்குள்ளே நானும் புகுந்து போனேன்ட்டு அப்புறம் சொல்லிடுவேன். ஆனால் இங்கே எல்லாரும் இந்த சோதி புலம்புக்கு முன்னே சம்பந்தரை கூட கவனியாமல் ஓடி ஓடி போய் கொண்டிருக்க எல்லோரும் போன பின்னர் தான் சம்பந்தர் அதை ஒளி விளக்க ஒளி வெளிச்சத்தை கண்டு முன்னே நடந்தவர். ஆனால் இங்கே ஒரு கருத்து வருகின்றது, அவருக்கு முன்னாலே இது என்னென்று பார்க்கணுமென்று விடுப்பு பார்க்குற மாதிரி கொஞ்சம் பேர் போயிருக்கணும். ஆனால் அதை விடுப்பு பார்க்கணும்னு சொல்லி சர்க்குலர் பதிவு செய்யவில்லை. அவர்கள் எல்லோரும் முத்திப்பேறு பெறுகின்ற நிலையிலே இருந்தவர்கள். அதனாலே இறைவனுடைய அருளினாலே அவர்கள் முதல் சென்றார்கள். அவ்வாறு அவர்கள் ஒருவருக்கும் ஒருவராக சென்ற பின்னர் சம்பந்தர் தன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்து கொண்டு தன்னுடைய காதலினுடைய கரத்தை பற்றி கொண்டு உள்ளே செல்கின்றார். நிறைவாக எல்லோரும் அந்த சோதியிலே புகுந்து இறைவனுடைய கால்களை அடைந்தார்கள். இது சம்பந்தருடைய வரலாற்றை சேக்கலார் கூறுகின்ற போது நிறைவான பதிவாக சொல்லுகின்ற போது தீதகற்ற வந்த திருஞான சம்பந்தர் புக்காருன்னு சொல்லுகிறார். இந்த உலகத்துக்கு வருகின்ற தீதுகள் அனைத்தையும்
அகற்றுவதற்காக இந்த மண்ணிலே பிறந்த இந்த ஞான கொழுந்து, மண்ணில் வளர் ஞான கொழுந்து என்று பேசினார்ல, அந்த ஞான கொழுந்து எல்லா தீமைகளையும் அகற்றிய பின்னர், எல்லோரையும் முத்தி இன்பத்திற்கு செலுத்திய பின்னர் தானும் செல்கிறது என்று சொல்லி அந்த பதிவை செய்கின்ற போது ஒரு உண்மை எங்களுக்கு தெரிகின்றது. எங்களுடைய கஷ்டங்களை, எங்களுடைய துன்பங்களை நீக்குவதற்கு ஒருவர் இந்த உலகத்திலே வந்து உதிப்பார். அதான் உதித்தல் அந்த. அவ்வாறு உதிக்கின்றவர் தனக்குரிய கடமைகளை செம்மையாக செய்கின்ற போது, அந்த கடமைகளை நாமும் பின்பற்றி அந்த கடமைகள் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்ற போது, அந்த பலன்களை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்குரிய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமானது திருக்கோயில் வழிபாடு. ஒரு திருமணத்தினுடைய நடைமுறைகளினோடாகவே இந்த வாழ்வியல் நிறைவு பெறுகிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய பருவ வளர்ச்சியிலே ஒரு குடும்பநிலைக்கு ஒரு வளர்ச்சியை பெற்று ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு செல்லுகின்ற ஒரு வீடு பெறுறது சாதாரணமான ஒரு வீட்டு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்லுகின்ற ஒரு நெறி. ஆனால் இங்கே பக்குவப்பட்ட அத்தனை பேரும், இறை சிந்தனையோடு இருந்தவர்கள் அத்தனை பேரும், இறைவனுடைய திருவடிகளை அடைய வேண்டுமென்ற எண்ணத்தோடு இருந்த அத்தனை பேரும் அந்த திருமணத்திலே செல்லுகின்ற போது இந்த வீட்டு வாழ்க்கையை மேற்கொள்ள இருந்த சம்பந்தரும் இணைந்து செல்கிறார் என்று சொன்னார். அந்த கூட்டத்தில் இருந்த இளையவர் அவர்தான். 16 வயதிலே தன்னுடைய மனைவியோடு இறைவனடி சேர்கின்ற பெருவாய்ப்பு பெற்றவர் சம்பந்தர். அவர் மிக மிக இளமை பருவத்தில், ஏற்கனவே பேசப்பட்ட அடியவர்கள் எல்லோரிலும் வயதில் குறைந்தவர், மிக மிக இளமை பருவத்திலேயே நிறைய தொண்டுகளை செய்து அவருடைய வாழ்வியல் மூலமாக எங்களை வழிப்படுத்தி சென்ற சம்பந்தருடைய இந்த வரலாறு பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதியாக அமைந்திருப்பதன் காரணமே இதுதான். அந்த பாதி புராணத்தை நிறைவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த வாழ்க்கை வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய இன்றியமையாத பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, நிறைவாக இந்த வீட்டு வாழ்க்கையும் திருமண நிறைவையும் அந்த மேலுலக மோட்ச வாழ்க்கையின் நிறைவையும் ஒரே இடத்திலே வைத்து காட்டுகின்ற அற்புதமான பதிவாக சேக்கலார் இதை செய்திருப்பது எமக்கெல்லாம் ஒரு அரிய வழிகாட்டுதலாக இருக்கிறது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.